இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் எல்லாருமே வெள்ளித்துறையில் உள்ள சினிமாவை தாண்டி சின்னத்துறையில் உள்ள சீரியல்களை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு தொலைக்காட்சியில் நிறைய சீரியல்கள் தொடர்ந்து ஒளிவு பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லலாம், நாம் கண்டிப்பாக விஜய்டிவி சொல்லி ஆகலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா புத்தம் புதுசாக நிறைய சீரியல்கள் ஒளிவு பண்ணுறாங்க. அதில் இப்போ ரொம்பவே வெற்றிகரமாக போயிட்டுருக்கிற சீரியல் ஒன்று தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரதி கண்ணம்மா. இந்த சீரியல் இவ்வளோ வரைபிடிக்க முக்கியமான காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரியலோட கதைக்களமும் மேலும் இதில் உள்ள கதாபாத்திரங்களும் நாம் கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். இந்த நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரியல் நடிகையான ரோஷினி சமீபத்தில் அவங்களோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வயலாக பேசப்பட்டு வருது. ஸோ அது என்ன விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய்டிவியில் இப்போ ரொம்பவே வெற்றிகரமாக போயிட்டுருக்கிற சீரியலில் ஒன்று தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரதி கண்ணம்மா. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரியல் தான் இப்போ டிஆர்பியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குது. அந்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இப்போ இந்த சீரியல் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த சீரியல் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. போக போக பார்த்தீங்கன்னா பலருக்குமே இந்த சீரியலில் பார்க்க பிடிச்சிருச்சு. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பலருமே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ கதைகளும் ரொம்ப விருப்பப்பட்டிருக்குது. கண்டிப்பாக பார்த்து எல்லோரும் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் உள்ள கதாபாத்திரம் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும், இந்த சீரியல் நடிகையான நம்ம ரோஷினியை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட இந்த முதல் சீரியல் மூலமாகவே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் ரீச் ஆகிருக்க மாட்டாங்க. அந்த வகையில் இவங்களை பொறுத்த வரையில் இவங்களோட முதல் சீரியலே ரசிகர் மத்தியில் பேசும் வகையில் அமைஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். மேலும் இந்த சீரியல் மூலம் இவங்க பற்றி நிறைய விமர்சனங்கள் பேசப்பட்டாலும் இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் சேர்ந்துட்டு தான் வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சினிமா இல்லைனா சீரியல் இதில் உள்ள நடிகைகள் அழகாக இருந்தால் தான் பலருமே பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா பலருக்குள்ள இருக்குது. அந்த விஷயத்தை இந்த சீரியல் மூலமாக இவங்க உடச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கருப்பாக இருக்க பெண்ணாலையும் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிக்க முடியும். அந்த மாதிரி இவங்க இந்த சீரியலில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரியல் இவங்க நடிக்க வரதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பும் கிடச்சிருக்குது. அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்களே சொல்லியிருக்காங்க. ரோஷினி பொறுத்த வரையில் அவங்க இந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தனியார் வங்கியில் முதலீட்டு நிர்வாகியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்கில் தான் இவங்க நீண்ட காலம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க மாடலிங்லேயும் இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. மாடலிங் பொறுத்த வரையில் பெண்கள்லாம் அழகாக இருந்தால் தான் மாடலிங் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்த சமயத்தில் இவங்களும் பார்த்தீங்கன்னா மாடலிங்கில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே இங்கே வீழ்ச்சி கண்டனால தான் இவங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தேடி அடைஞ்சிருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சீரியல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் பாரதி கண்ணம்மாவோட கதையை பொறுத்த வரையில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சீரியல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடச்சிச்சு. இப்போ பொறுத்த வரையில் வெள்ளித்தறையாக இருக்கட்டும் இல்லைனா சின்னத்தறையாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் இப்போ இந்த சீரியல் மற்றும் படங்கள் நடித்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு வந்திருப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பல வேலைகள் செஞ்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நிலைமை தான் நம்ம ரோஷினிக்கு ஏற்பட்டிருக்குது. ஒரு தனியார் வங்கியில் முதலீட்டு நிர்வாகியை ஒர்க் பண்ண நம்ம ரோஷினி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாரதி கண்ணம்மாவில் ரொம்ப சூப்பராக ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயங்களும் இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விஷயங்களும் இவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ சோசியல் மீடியாவில் அதை வைரலாகிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ஃபேன்ஸை நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மோட கேரக்டர் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.